ஹாய் ஐஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேமரா வந்து ஃபுஜி ஃபிலிம் X-T100 ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக தான் இருக்கும். அதுதான் நம்ம ஃபுஜி ஃபிலிம் X-T200. இதோ கைஸ், நீங்க நார்மல் கேமராஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-inch டிஸ்பிளே தான் வருது. இது 3.5 இருக்கிறதால 4K ரெக்கார்டிங்லாம் பண்ணும்போது ஃபுல் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். அது ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்குது. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:9. இதோட வியூ ஃபைண்டர் பார்த்தீங்கன்னா 2.3 million dots. சன்லைட் இருக்கிற இடம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிளீனாக தெரியும். கேமராவோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதோட பட்டன்ஸ்லாம் கூட நல்லா சூப்பராக தான் இருக்குது. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெட்ரோ லுக்கில் இருக்குது. ஃபுஜி ஃபிலிமோட ஸ்டாண்டர்ட் டிசைன் மாதிரி தான் இருக்குது. அவங்க நார்மலாக கேமரா விடுறது எல்லாமே ரெட்ரோ லுக்கில் அவங்களோட ஓல்டு மாடல் எப்படி இருக்கோ அதே மாதிரி விடுன்னு தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ தட் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இது இங்கே க்ரிப்பு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, பட் எனக்கு கரெக்டாக சூட் ஆகுது. இப்போ கை பெருசாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பிடிக்க தான். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாஸ்டிக் பாடி தான் இருக்குது. இப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போதோ இப்போ இங்கே இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஒரு நல்ல மெட்டல் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கும். பட் இது பிளாஸ்டிக் பாடி. சூப்பரான விஷயம் என்னன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது 8 FPS ஃபோட்டோ எடுக்கலாம். அதாவது 1 செகண்டில் 8 photos எடுக்கலாம். ஃபுஜி ஃபிலிம் இதில் வந்து ஒரு பிராண்ட் நியூ சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் இது ஒரு 24.2 MP கேமரா தான். இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்னா இதில் காப்பர் வயரிங்ஸ் கொடுத்ததால லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் அகெயின் சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுதான் அவங்களோட சென்சார், ப்ராப்பர் சென்சார் தான். ஸோ தட் பார்க்க சின்னதாக இருக்குது. இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் இருக்குது. அது என்னென்னா டிஜிட்டல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அது வந்து டிஜிட்டல் கிம்பால்னு சொல்லுவாங்க. இப்போது நல்ல லோ லைட்டில் லோ ஷட்டர் ஸ்பீடில் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து 4K ரெக்கார்டிங். 4K ரெக்கார்டிங் எப்படின்னா 6K ரெக்கார்டிங்கை வித்தவுட் க்ராப் ரெக்கார்ட் பண்ணி அதை டவுன் சாம்பிள் பண்ணி 4K கொடுக்குது. ஸோ தட் 4K ரெக்கார்ட் பண்ணும்போது லோ லைட்டில் கூட நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் ஃபோக்கஸ், ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, கண்டினியூஸ் ஃபோக்கஸ் இருக்குது, மேனுவல் ஃபோக்கஸ், நார்மல் ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஃபேஸ் அண்ட் ஐ டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் கூட இதில் இருக்குது. இதில் ஸ்டிமுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 ஸ்டிமுலேஷன்ஸ் இருக்குது. நான் அது உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை ஃபீச்சர் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேமராவோட ஃபுஜி ஃபிலிம் அஃபிஷியல் கேமரா ஆப் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் மொபைல்லேருந்தே நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். அதாவது ஷட்டர் ஸ்பீட், ISO எதுவாக இருந்தாலும் அதுலேருந்தே நீங்கள் மாற்றலாம். அது ஒரு சூப்பர் ஃபீச்சர். நான் இதை வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49,000 வாங்கினேன். இப்போது நான் அமேசானில் பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் 57,000. அப்போவே வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட இன்டெப்த் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் பற்றியும் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.